ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா செயின்ஸ் ஆஃப் மேனோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்லே வந்து இதுக்கு முன்னாடி 6 எபிசோட் போட்டுறோம். சோ பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். அதல பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்கியோட வயித்துல வந்து கத்தி குத்தப்பட்டு பிளட் வந்துருக்கு. அதனால அக்கி வந்து குனிஞ்சிட்டு வயித்தை பிடிச்சிட்டு இருக்கான். சோ அதை பாக்குற டெஞ்சி வந்து, இங்க பாரு அக்கி, எனக்கு வந்து கடனாளியா இருக்கிறது பிடிக்காது, நான் அப்படிதான் வெளி உலகத்திலேயே வாழ்ந்துக்கிறேன், ஆனா நீ என்னை காப்பாத்தணுன்ற பேர்ல எனக்கு வர்ற கத்தி குத்த நீ வாங்கிக்கிட்ட, அதனால உனக்காக கொஞ்சம் தான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒவ்வொரு இடமா பார்த்து அழிச்சுக்கிருக்கான். மேல இருந்து பாக்குற ஹிமினா வந்து, இவன் மனுஷனா மிருகமா, இவன் டெவில் ஃபார்ம் நம்மளால பார்க்கவே முடியலையே, உள்ள அவன் என்ன பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த டெவிலும் வந்து பயங்கரமா கத்திக்கிருக்கே, எங்கிட்ட இருந்து விட்டுட்டு போடா, என்னால முடியலடா, வெளியில போ வெளியில போ அப்படின்னு சொல்லி கத்திக்கிருக்கு. ஆனா டெஞ்சி அவன் எவ்வளவு ஸ்பீடா வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பீஸா வெட்டிக்கிருக்கான். சோ அந்த டெவில் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இங்க இருந்து போலன்னா நான் கூட வந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லாம் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. அது உன்னால முடியாது, ஏன்னா இது உன்னோட ஃபுல்லான உருவமா இல்லைனாலும் நான் அடிக்கிறது ஃபுல்லா உனக்கு வலிக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அறுக்கிறதுலே குறியா இருக்கான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா டெஞ்சிக்கு வந்து கொஞ்சம் பவர் குறையிற மாதிரி ஆகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம செயின்ஸ் ஆஃப் மேனோட டெவில் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது அவனோட பெட்ரோலே வந்து அவனோட பிளட்டு தான். ஒரிஜினல் செயின்ஸ் ஆஃப் மிஷினுக்கு எப்படி பெட்ரோலோ அதே மாதிரி நம்ம டெஞ்சிக்கு வந்து பிளட்டு தான். இந்த ஃபைட்ல வந்து அவன் ஏகப்பட்ட பிளட்டை வந்து லாஸ் பண்ணிக்கிருக்கான். அவன் ரொம்ப வேகமா வெட்டுறதுனால அவன் உடம்புல வந்து எனர்ஜி ஃபுல்லாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை மேல இருந்து பாக்குற பவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டெஞ்சியோட உடம்புல வந்து பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த உள்ள இருக்கிற டெவில் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ எப்படியாவது என் கூட வந்து சேர்ந்துரு, நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அழிச்சாலும் என்னை நீ அழிக்க முடியாது, இப்ப நீ என் கூட வந்து சேர்ந்துட்டா நம்ம வந்து அழிக்க முடியாத ஒரு பெரிய சக்தியா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம டெஞ்சியோட உடம்புல இருந்து ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிருக்கு. நம்ம டெஞ்சி கையில இருக்க பிளேடு மறைஞ்சு இப்ப நார்மல் கையாயிருச்சு. ஸோ அவன் பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிருக்கு. இதே இதை மேல இருந்து பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப நம்ம டெஞ்சி மட்டும் அந்த டெவிலோட சேர்ந்துட்டான்னா நம்ம சத்தியமா இங்க உயிரோட போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிருக்காங்க. கீழே சண்டை போட்டுக்கிற டெஞ்சிக்கு வந்து அப்போ தான் ஒரு ஐடியா வருது. ஸோ அந்த டெவில் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். அந்த டெவில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஞ்சியோட பிளட்டெலாம் குடிச்சிக்கிருக்கோம். ஸோ அவன் என்ன நினைக்கிறானா, நம்ம பிளட்டை குடிச்சு அதுக்கு பவர் வருதுன்னா அதோட பிளட்டை குடிச்சா நம்மளுக்கு பவர் வரும்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெவில வந்து அறுத்து அந்த பிளட்டை வந்து குடிக்கிறான். அந்த பிளட்டு வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பவர் கிடைக்கின்றனால உன்னை அறுத்து உன் பிளட்டை குடிச்சு உன்னே நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை பார்க்குறான். ஸோ அந்த நேரத்தில் மேலே இருக்கிற குயினி வந்து நினச்சி பார்க்குறான், மேலே இருக்கிற லீடர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எவன் ஒருத்தன் ஒரு பெரிய டெவிலை பார்த்து பயப்படாம முன்னோக்கி போறானோ அவன் தான் ஒரு பெரிய வீரனா இருப்பான், அவனை மட்டும் நம்ம எப்பயும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதே நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ அக்கின்றவன் இருக்கான்ல அவனை நீ எப்படி ரெடி பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்பான். ஸோ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தேன்னா, அக்கின்றவன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை இழந்துட்டான். ஸோ அவன் உயிரை இழக்கிறதுக்கும் தயாராக மாட்டான், அவன் எப்படியாவது அந்த கண்டவில போட்டு தள்ளணும்னு வெறியோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ உடனே அந்த லீடர் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வெறி மட்டும் போதாது, ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலை கிடையாது, நல்லா நிதானமா யோசிச்சு அந்த டெவில கொல்லணும், இது வந்து அவனால முடியலனா அவன் வந்து செத்து போயிடுவான் அப்படின்னு அவன் சொல்றான். சோ உடனே ஹியூமினி என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இவனை எப்படியாவது நம்ம நகர்த்தணும், ஏன்னா இதுல அவன் இறந்து போயிட்டான்னா அதை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். சோ உடனே என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஹோட்டல்ல இருக்கும்போது இவன் வந்து கேட்கறா, நம்ம எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும், நம்ம இருக்க சின்ன சின்ன டெவில மட்டும் கொண்டுட்டு போலாமே, இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவா. நம்ம அக்கி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அந்த டெவிலோட சாவி என் கையால தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். பட் ஹியூமினி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவன் டேட்டிங் போனாலாவது மாறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறான். பட் ஆனால் அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான், நம்ம வந்து வேலை விஷயம்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் அவங்களோட பர்சனல் விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிகரெட் பழக்கத்தை பழக்கி விட்ட ஹியூமினியை வந்து நம்ம அக்கிட்டேருந்து ஒரு சிகரெட் வாங்கி அடிச்சுக்கிருக்கா. ஸோ நம்ம ஹியூமினியோட மனசில் என்ன ஒடிக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வேலை பார்த்த எல்லாருமே வந்து நம்ம இழந்திருக்கோம், ஆனால் நம்ம அக்கியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு இழந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனசுலேயே நினச்சிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஞ்சி வந்து உள்ளே இருக்க அந்த டெவில் வந்து போட்டு பொழந்து தள்ளிக்கிருக்கான். ஸோ நம்ம டெஞ்சி ஓவராக உள்ள அறுத்துக்கிட்டே இருந்தனால ரொம்ப டயர்டாகி அங்கே மயக்கம் போட்டுடுறான். ஸோ அதை மேலேருந்து பார்க்குற ஹியூமினி வந்து, நம்மளால் எதுவும் அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹிடன் ஹேண்டை வச்சு அவனை தூக்கிட பார்க்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டெஞ்சி எந்திரிச்சிடறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தேன்னா, நான் வேணால் மயக்கம் போட்டு விழுகலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பொசுடா வந்து அவன் என்னைக்கு சோர்வடைஞ்சதே கிடையாது, அவன் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அறுக்க ஆரம்பிக்கிறான்.
ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மேலேருந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா ஹிமினோ. ஸோ இவனால தான் அந்த கண்டவில் அழிக்க முடியும், இவன் ஒருத்தனால தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துக்கிருக்கா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக டயர்ட் ஆகிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்க பெட்டில் போய் படுத்துடுறாங்க. ஸோ நம்ம அக்கியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் வந்து அவளுக்கு தெரிஞ்ச பிளட் சர்க்குலேஷனால் ஓரளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்கா. நம்ம ஹிமினோ தான் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக தான் கீழே ஒருத்தன் உசுரை கொடுத்து சண்டை போட்டுக்கிருக்கான், ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, எல்லோரும் வந்து பயங்கர பசியில் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கியோட பக்கத்தில் வந்து படுக்கிறா. நம்ம மட்டும் இங்கே எப்படியாவது வெளியில் போயிட்டோம்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெவில் வந்து நம்ம டெஞ்சியோட காலை பிடிச்சி கெஞ்சி ஆரம்பிச்சிருது. எப்பா என்னோட உடல் உறுப்பெல்லாம் பாதி செயல் இழந்துருச்சு, நீ என்னையை கொண்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து கூட்டிட்டு போயிருக்கா பார்த்தி அப்படின்னு சொல்லுது. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உன்னோட மெயினான பார்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதே மாதிரி அந்த டெவிலும் காட்டுது. ஸோ நம்ம டெஞ்சி வந்து ஒரே போடா போட்டுறான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில் கூட்டு வந்துடுறான். வெளியில் கூட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஜோம்பியுமே தெரியுறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து சாப்பிடாம இருக்காங்க, அவங்க எத்தனை நாள் உள்ளே இருந்தாங்கன்னே தெரியல. ஸோ எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க ஒரு வழியாக. ஸோ வெளியே வந்த டெஞ்சி வந்து தான் கையில் வச்சுருக்க புல்லட் எடுத்து பார்க்குறான். ஸோ அந்த புல்லட் வந்து இப்போ அவன் அழிச்ச அந்த டெவிலுக்குள்ளேருந்தா வந்தது. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற டெவில் அப்பெல்லாம் அழிச்சிட்டோம்னா இந்த பாடி பார்ட்ஸ் அப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த மெயின் கன் டெவிலையும் அழிச்சிடலாம். ஸோ நம்ம மக்கிமாவோட சேர்றதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அதே நேரத்தில் அவன் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவன் ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கர ஃபைட் பண்ணிக்கிறான். ஸோ அவன் உடம்புல வந்து ஏகப்பட்ட பிளட் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ உடனே குமினா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நானும் பவரும் வந்து அக்கியவும் நம்ம டெஞ்சியவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம், நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஃபோர்த் டிவிஷனில் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாரும் வந்து சரியாயிடுறாங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கியும் ஹிமினாவும் வந்து ஒரு டெவிலை வந்து அழிச்சு அந்த பாடிக்குள்ளே இருக்கிற அந்த கண்டவிலோட பார்ட்ஸ் அப்பெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த பார்ட்டி வந்து மறக்க முடியாத பார்ட்டியாக இருக்கும், அந்த பார்ட்டியில் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட அங்கே இருந்த அந்த பயந்தாங்கோழி பொண்ணும் அந்த கோவக்கார பையனும் வந்து வேறு ஊருக்கு போகிறாங்களாம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்காங்களா, தங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. ஸோ உடனே நம்ம அக்கே என்ன சொல்கிறானா நீ கூட தான் தப்பு பண்ண, உனக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் என்னால் தான் டெஞ்சி கொஞ்சம் சாக பார்த்தான், அதுக்கு நான் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து நான் அவனை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே நம்ம அக்கி கேட்குறான் இந்த பார்ட்டிக்கு வந்து நீ நம்ம மாக்கிமாவை இன்வைட் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அவள் வந்து இல்லைன்னு சொல்கிறா. ஏன்னு பார்த்தேன்னா இவளுக்கு மாக்கிமாவுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ உடனே நம்ம அக்கி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட நான் வந்து ஏன் சார்பாக இன்வைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹிமினா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டெஞ்சியோட ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மாக்கிமா வந்து நம்மகிட்ட சொல்லாமல் மறைச்சிக்கிருக்கா. ஸோ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மாக்கிமா வந்து நிறைய இடத்துக்கு போவா, ஏகப்பட்ட டெவியில் பற்றின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாள். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகிறது கிடையாது. ஸோ ஏகப்பட்ட ஃபைல்ஸை வந்து அவன் மறைக்கிறான்னு தோணுது. ஸோ இன்றைக்கி அவள் பார்ட்டிக்கு வரும்போது நான் அவட்ட என்ன எதுன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து தடப்படலாம் நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து பயங்கரமாக குடிச்சிக்கிருக்காங்க, ஆனால் நம்ம பவரும் டெஞ்சியும் மட்டும் குடிக்கலை. ஏன்னா கொஞ்சம் சின்ன பசங்கன்றனால அவங்க அங்கே இருக்க சைடிஸ் எப்பெல்லாம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுக்கிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குன்றனால இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன், இது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிருக்காங்க. ஸோ அதே சமயம் அங்கே இருக்க பார்ட்டியில் வந்து அந்த பயந்தாங்கோழி பொண்ணோட பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து உன்னோட படத்தப்பெல்லாம் உன்னோட ஃபேமிலியில் கொடுத்துருக்கு, அதனால் உன்னோட பணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால் இப்போ நீ சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே நானே வந்து பில் பே பண்ணிடுறேன், நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்குறான். அதே சமயம் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குமினோ பக்கத்தில் தான் நம்ம டெஞ்சி உட்காந்துருக்கான். குமினோ நீ தான் அந்த டெவியில் கொண்டா எனக்கு எதாவது தரேன்னு சொன்னியா கிஸ் மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம குமினோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட்டமாக இருக்காங்களே, எல்லாரும் போனதுக்கப்புறம் உனக்கு நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம டெஞ்சி வந்து வாயில் இருக்க 32 பல்லையும் காட்டி சிரிச்சிக்கிறான். அதே சமயம் நம்ம டெஞ்சியோட இடது பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா தம்பி நீ வந்து ஃபோர்த் டிவிஷனில் வேலை பார்க்குறேன்னு தெரியும், ஆனால் உன்னை பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நீ உன்னை வந்து செல்ஃபாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம அக்கி சொல்கிறான் ஆமாம் அவர் சொல்கிறது நல்லதான், நீ வந்து உன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ, ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பப்ளிக் டெவில் கண்டர் இருந்தாலும் சில பேர் வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்காங்க, அதனால் நீ உன்னோட டெவில் ஃபார்மை வந்து நீ யார்கிட்ட பற்றி சொல்லணும்னு விரும்புறியோ அவங்கள்ட்ட மட்டும் நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமினா வந்து ஒரு மை நெளிஞ்சிக்கிட்டு நம்ம டெஞ்சியை வந்து பிடிச்சிக்கிட்டு ஆமாப்பா அவன் சொல்கிறதே கேளு அப்படின்னு சொல்லி விளாண்டுக்கிருக்கா. ஸோ உடனே டெஞ்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான், என் பேர் வந்து டெஞ்சி, எனக்கு வந்து 16 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஹாபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றது தூங்குறது 18+ அடல்ட்ஸ் புக் படிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோவக்கார பையன் வந்து நம்ம தான் இங்கே வந்து போகிறோமே அப்படியே நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். என் பேர் வந்து ராய், நான் இவ்வளோ நாள் இங்கே தான் ஒர்க் பண்ணேன், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புன்றனால நான் இங்கேருந்து போகணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட டெவிலும் வந்து ஃபாக்ஸ் டெவில் தான் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து வெளியில் போய் ஒரு ப்ரைவேட் டெவில் ஹண்டராக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே டெஞ்சி வந்து என்னது இவனுக்கும் ஃபாக்ஸ் டெவிலா, அக்கிக்கும் அதே ஃபாக்ஸ் டெவில் தானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே அக்கி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து அந்த ஃபாக்ஸ் டெவில் தான் வந்து பயங்கரமான பவர் கொண்டது, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அந்த ஃபாக்ஸ் டெவிலை சூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபாக்ஸ் டெவில் தான் வந்து நம்மளை சூஸ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து அந்த ஃபாக்ஸ் டெவிலோட தான்
டார்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் நம்ம குமினா வந்து பயங்கரமாக போதையாயிடுறான். ஸோ நம்ம டெஞ்சியை பிடிச்சிட்டு, உனக்கு வந்து 16 வயசு தானே ஆகுது, நீ எதுக்கு வந்து குடிச்ச அப்படின்னு கேட்குறான். ஸோ உடனே நம்ம டெஞ்சி என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் குடிக்கலங்க, நான் வெறும் ஜூஸ் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே டெஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஏ நீ அவளோட பக்கத்தில் உட்காரனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, அவள் குடிச்சானா பக்கத்தில் யார் இருந்தாலும் கிஸ் பண்ணிடுவா, அவள் ரொம்ப மோசமானவப்பா அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ நம்ம டெஞ்சி வந்து நம்ம கிமினியாவோட லிப்ஸை பார்த்துக்கிருக்கான், ஆஹா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, இதில் கிஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருக்கான். ஸோ உடனே பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கிமா தான். ஸோ உடனே நம்ம டெஞ்சி என்ன சொல்கிறான்னா, கிஸ்ஸா இல்லை இல்லை ஒன்றும் இல்லையே, நாங்கள் சும்மா இதை பேசிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லி மலப்புறான். ஆனால் நம்ம கிமினி வந்து சும்மையாக இருக்க மாட்டேன்றா, ஏ டெஞ்சி நீ தானே இப்போ கிஸ் தரேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி வழிஞ்சிக்கிருக்கா. நம்ம டெஞ்சி வந்து ஏன் பயப்படான்னு பார்த்தேன்னா, ஏன்னா கிஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி மாக்கிமாவோட தான் பண்ணணும்னு சொல்லி அவன் முடிவு வந்திருப்பான். ஆனால் நம்ம கிமினி வந்து இடையில கிஸ் தரேன்னு சொல்லியிருந்ததுனால அவன் மைண்ட் வந்து பிளாக் ஆகிடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர பயத்தோடு இருக்கான், ஏன்னா இந்த விஷயம் வந்து எக்காரந்து கொண்டு மாக்கிமாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ உடனே அவன் பேச்ச மாத்திரக்கா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மாக்கிமா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்பியிருந்தீங்களா, அங்கே வந்து எங்களுக்கு வந்து கண்டவில்லோட பார்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம மாக்கிமா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பேசலாம் டெஞ்சி, ஆனால் இப்போ வந்து பார்ட்டி ஹாலில் இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து இதை பேசுகிற தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கா. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கிமாவுக்கு பக்கத்தில் இருக்க அக்கி வந்து திங்க் பண்ணிக்கிருக்கான், ஏன்னா நம்ம டெஞ்சியோட டெவில் கான்ட்ராக்டை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாக்கிமா மறக்கிறதா நம்ம கிமினி வந்து பேசியிருப்பான். ஸோ அந்த விஷயத்தை மாக்கிமாட்ட கேட்குறான். ஸோ மாக்கிமா நம்ம டெஞ்சியோட டெவில் ஃபார்மை பற்றி இங்கே ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் அது வந்து எதர்ச்சியாக தெரிஞ்சமே இல்லை, யாரோ இந்த விஷயங்களை வேணுக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த பேசஸில் டெவில் கான்ட்ராக்டை நம்ம டெஞ்சி மேலே போட்டீங்க அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, நீ வந்து எங்களோட சரக்கடிக்கிற பார்ட்டியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ உடனே இதை பார்க்குற கிமினியும் வந்து நான் இந்த போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிமினியும் அக்கியும் வந்து பாதிரியே வந்து மட்டையாயிடுறாங்க, நம்ம மாக்கிமா மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என் கூட ஜெயிச்சிருந்தீங்கன்னா உண்மையை நான் சொல்லியிருந்திருப்பேன், இப்போ ரெண்டு பேரும் தோந்தனால என்னால் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குமினி என்ன நினச்சான்னு தெரில, பக்கத்தில் இருக்க டெஞ்சியை வந்து கிஸ் பண்ணிடுறா. ஸோ நம்ம டெஞ்சியை வந்து வேணானே சொல்ல முடியல, ஏன்னா அவனுக்கு கிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்றனால அவன் அமைதியாக இருந்துடுறான். ஸோ பக்கத்தில் இருக்க மாக்கிமா பார்க்குறான், என்னை மன்னிச்சிருக்க மாக்கிமா, நான் என்னோட முத கிஸ் வந்து உங்களோட தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது இப்படி நடக்கும் நினைக்கல அப்படின்னு சொல்லி அவன் கிஸ் பண்ணிக்கிருக்கான். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயரவான விஷயம் நடந்துருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமினா வந்து ரொம்ப குடிச்சனால வாமிட் பண்ணிடுறான். ஸோ அந்த வாமிட் வந்து நம்ம டெஞ்சியோட வாய்க்குள்ளே போயிடுது. ஸோ பாதியாகவே முழுங்கவும் செஞ்சிடறான். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறான், நம்ம டெஞ்சியும் பொச்சுடாவும் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குப்பத்துட்டியில் இருக்க ஒரு பர்கர் எடுத்து சாப்பிட்டுக்கு இருப்பாங்க, அதே நேரத்தில் சைடில் வந்து ஒருத்தன் வந்து வாந்தி எடுத்திருப்பான். ஸோ அந்த வாந்தியை வந்து அந்த எலிகள்லாம் சாப்பிட்டுக்கு இருக்கும். ஸோ உடனே டெஞ்சி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வாந்தியெல்லாம் தின்னு வாழணும்னு அந்த எலியோட தலையில் எழுதியிருக்குப்பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ அந்த நிலைமை எனக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்ரூமில் உட்காந்து கதறி அழுதுக்கிருக்கான். என்னோட வாழ்க்கையில் வந்த மொத கிஸ்ஸே வந்து இவ்வளோ கேவலம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் யாரை முத முதலே கிஸ் பண்ணணும்னு நினச்சேனே அவங்க முன்னாடி அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுதுக்கிருக்கான். ஸோ பக்கத்தில் இருக்க ராய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையாவது இப்படி மொத கிஸ்ஸாவது நடந்திருக்கேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு பொண்ணை கூட பார்த்ததே கிடையாதுரா அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பார்ட்டி முடிஞ்சு எல்லோரும் வந்து வெளியில் கிளம்பிக்கிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம டெஞ்சியும் கிமினியும் வந்து காணோம். ஸோ உடனே மாக்கிமா கேட்குறாங்க, எங்கே உங்கள் ரெண்டு பேரும் காணோம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிமினா வந்து நம்ம டெஞ்சியை வந்து உப்பு மூட்டை தூக்கி போய்க்கிருக்கா, நம்ம டெஞ்சியோட வீட்டுக்கு கிடையாது அவளோட வீட்டுக்கு கூட்டு போய்க்கிருக்கா. ஸோ அவன் போனதுக்கப்புறம் டெஞ்சி வந்து கண் முழிக்கிறான். ஸோ கண் முழிச்சுட்டு வந்து நான் எங்கே இருக்கேன், எனக்கு வந்து தண்ணி ரொம்ப தாகமாக இருக்காரா, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ உடனே குமினி அங்கேருந்து வர்றான், ஓ நான் உன்னோட வீட்டுக்கு வந்துட்டேன்னா டெஞ்சி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓ நீ தான் என் வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கா. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு வந்து கிஸ் பண்ணதை வந்து தவறாக கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வட்டம் நான் உனக்கு கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஸோ அவள் கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து மாக்கிமான்னு அவள் பின்னாடியே போகிறீங்க, அப்படி என்கிட்ட இல்லாதது என்ன அவட்டம் இருக்குது, நீயாக இருந்தாலும் சரி அக்கியாக இருந்தாலும் சரி அவள் பின்னாடியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் நம்ம டெஞ்சி வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் படுத்திருக்கான், ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி வாந்தி அவன் குடிச்சனால ரொம்ப ஃபீலிங் ஆகி நான் இன்னைக்கு சரக்கு அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சரக்கை ஃபுல்லாக குடிச்சு மட்டையாயிடுப்பான். ஸோ அதனால தான் அவனுக்கு எதுவுமே தெரியாமல் அவன் ஃபுல் போதையில் கிடக்கிறான். ஸோ உடனே பக்கத்தில் வந்து ஹுமினி படுத்துட்டு நீ அதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடல் கண்டென்ட் இருக்கும். ஸோ வந்து ஸோ அதை நம்ம சொன்னால் தான் அடுத்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டோரியில் வந்து ஏகப்பட்ட அடல் கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் விலக்கி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால அதில் பாதி விஷயம் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு செயின்ஸ் ஆஃப் மேன் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ் இன்ட்ரெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.